தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைய இருந்த நிலையில் அது பணபலத்தால் பறிக்கப்பட்டு விட்டதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக தலைவர் கருணாநிதியை இன்று சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். நடந்து முடிந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே கலைஞர் தலைமையிலான ஒரு நல்லாட்சி வரும், நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் தரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் சில பல சூழ்நிலைகளின் காரணமாக அந்த வெற்றி உண்மையில் பறிக்கப்பட்டிருக்கின்றது சொல்ல வேண்டும். கலைஞர் ஆட்சி தமிழகத்திற்கு வர இருந்தது, ஒரு வகையிலே தடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு வகையிலே பறிக்கப்பட்டிருக்கிறது, பணபலத்தை கொண்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அணி நாலாவது அணி என்று தமிழகத்திலே ஒரு குழப்பமான அரசியலை ஏற்படுத்தி இந்த கலைஞருடைய ஆட்சி வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது.